हेलो गाइस वेलकम टू अवर चैनल जानू टाइम्स नम्बर इंदर वीडियो ला वंदरु बट बेबी कैरियर उड़े रिव्यू पत्ती तां पाक पोरो इंस्टाग्राम ला वंदरु इद एक्चुअली रोम्बो फेमस सो नम्बर वंदरु एप्डी इरुक्कुन्नु सोल्लि पाक्कलाम इद एक्चुअली वंदरु यूज़ पन्नी ओर 1 वीक आगुदु सो नम्बर वंदरु इदोड प्रॉस कॉन्स एन्नन्नु सोल्लिट्टु वीडियो कुल्ला पोय पाक्कलाम ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 kgs வரைக்கும் பேபி கேஜிஸ் 20 kgs வரைக்கும் அந்த பேபி வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேபிக்கு 3 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன் என்னென்ன கேரியர் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது வந்துட்டு எந்த பேபி கேரியர்லையுமே வந்து 20 kgsன்ற மாதிரி நான் பார்க்கல அப் டு மேக்ஸிமம் 15 kgs அப்படி தான் இருந்துச்சு நிறைய மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட்ஸில் கூட 15 kg 12 kg அப்படி தான் இருந்துச்சு அட்மோஸ்ட் ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் இதில் வந்து 20 kgsன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க ஆல்சோ இதில் வந்துட்டு டாக்டர் ரெக்கமெண்டட் எர்கனாமிக் டிசைன் எர்கனாமிக் டிசைன்னா நம்ம வந்துட்டு யூஸ்வலாக நான் ஆக்சுவலாக எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு முது வலிக்குது அப்படின்றதுனால தான் வாங்கினேன் பேக் பெயின் இருந்துச்சு சி செக்ஷன்ல பேக் பெயின் இருந்துச்சு ஸோ அதனால தான் வாங்கலாம்னு சொல்லி தான் வாங்கினோம் ஸோ ரொம்ப நேரமாக பாப்பா ஹோல்ட் பண்ண முடியலன்ட்டு ஸோ இது ஆக்சுவலாக இது வாங்கின 1 வீக்கில் வந்துட்டு எனக்கு பேக் பெயின் எதுவுமே தெரியல ஸோ எர்கனாமிக் டிசைன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் 5 ஸ்டோரேஜ் பேக்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அப்புறமா இது என்ன யூஸ் பண்ணலாம்னா ஸ்லிங் பேக் மாதிரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா இதில் வந்துட்டு ஸ்டோரேஜ் பார்ப்போம் இதில் 1 ஸ்டோரேஜ் இருக்குது இப்போது பேபி டயப்பர்ஸ் அப்புறமா ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்புறம் இங்கே வந்து நம்மளோட மொபைல்ஸ் மாஸ்க் சானிடைசர் வச்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடாகவும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஸோ இதில் ஸ்லிங் பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஸோ ஆல் த டைம் வந்துட்டு நம்ம பேபியை வந்துட்டு தூக்கிட்டே இருக்க மாட்டோம்ல ஸோ நம்ம தூக்காத டைமில் இது நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா இது எங்கே வைப்போம் ஸோ அதனால் வந்துட்டு ஸ்லிங் பேக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மாட்டிக்கலாம் ஸ்லிங் பேக் மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பேக் கொடுத்துருக்காங்க ஷாப்பிங் பேக் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் இது எப்படின்னா இதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க இப்படி மாட்டுறதுக்காக ஸோ இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி இல்லாத இன்னொரு பர்பஸ் என்னென்னா இது ஜஸ்ட் நம்ம இந்த பேக்கை வந்துட்டு போட்டு இதுக்குள்ளே போட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் 6 ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் இருக்குது இப்போ நான் எதுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணால் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜென்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன் இது ஆக்சுவலாக எனக்கு வரத்துக்கு ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு இந்த ப்ராடக்ட் எனக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆர்டர் பண்ணி ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு ஆக்சுவலாக நான் இது வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3750 கூப்பன் கோட் வந்துட்டு ஒரு 250 என்னமோ ரெடியூஸ் ஆச்சு 3750 என்னோட நான் வாங்கின ப்ரைஸ் ஆக்சுவலாக ஸோ இதில் வந்துட்டு நான் என் பேபி கூட இருந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம காமிக்கிறேன் இப்போது லெஃப்ட் ஹேண்டட் பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் ஹேண்டட் பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம் பேபி கிராங்கியாக அது வரைக்கும் எதுவுமே ஃபீல் பண்ணலை இப்போ வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்ப்போம் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இன்னும் கூட ஃபீச்சர்ஸ் இருந்திருக்கலாம் லைக் கேரி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் இன்னும் ஆட் பண்ணியிருக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ராபேக் மாதிரி இருக்குது இந்த கான்ஸில் ஏன்னா 3750 யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுன்ற மாதிரி எனக்கு தோணலை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக போட்டுட்ருக்கும்போது எப்படின்னா ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது இன்னும் கூட கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இருந்திருக்கலாம் இந்த ப்ராடக்ட் ஸோ இதுதான் கான்ஸ் பட் மற்றபடி ப்ராடக்ட் ஓகே யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இஃப் யூ வாண்ட் ட்ரை வைஸ் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம் இது வந்துட்டு அவைலபிள் ஒன்லி இந்த இன்ஸ்டாகிராம் தான் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எந்த ஒரு ஆன்லைன் இகாமர்ஸ்லுமே வந்துட்டு அவைலபிள் கிடையாது இட்ஸ் ஒன்லி அவைலபிள் ஆன் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ இது ஆல்சோ வந்துட்டு என்னென்னா இது 3 வீக்ஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் ட்ரூ பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் பிஃபோரே வந்துட்டு இதை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு ரிசீவ் ஆகிறதுக்காக 3 வீக்ஸ் ஆச்சு நான் சொன்ன மாதிரி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பிடிக்கல ப்ராடக்ட் பிடிக்கல இன்ஸ்டாகிராமில் ரிலே பண்ணலாமா இல்லையான்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு என்ன ரிட்டர்னபிள் தான்
ஆனால் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் தரமாட்டாங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் லைக் 350-450 வந்துட்டு அவங்க வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க. ஸோ மித்த மற்ற அமௌண்ட் வந்துட்டு அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அது எப்படின்னா அந்த வீடியோலாம் சென்ட் பண்ணும் அப்படின்னாங்க ரிட்டர்ன் பண்ணும்போது. ஸோ பட் வந்துட்டு நம்மளுக்கு இன்கேஸ் வந்துட்டு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ கேன் ரிட்டர்ன் இட். ட்ரஸ்ட்வர்த்தி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டேன் ரிவ்யூ சொல்லும் போது. ஸோ அதனால் வந்து இந்த பிக்சர் லைட் கடைசியாக ஆட் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா நம்ம வந்து பேபி கேரியர் வந்து பெல்ட் போட்டுட்டு பேபி கேரி பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்துட்டு எப்படின்னா நம்ம சும்மா ஃப்ரீயால ரெண்டு ஹேண்டுமே நமக்கு ஃப்ரீயாக இருக்காது. ஸோ இப்படி எப்பவுமே வந்துட்டு இப்படி குழந்தைய பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபுல் என்ன சொல்கிறது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் பேபி இப்படி வச்சுக்கிட்டு கேரியர் அதுக்கெலாம் இது கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ இப்படி எப்பவுமே வந்துட்டு நீங்கள் இப்படி தான் வச்சுட்ருக்கணும் குழந்தைய. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு கை வலிக்கு வேணால் 2 செகண்ட் இப்படி விட்டுக்கலாமே தவிர அன்னாட்டுங்கிறத பேபி இருக்க முடியாது. இப்படி ஏன்னா அவங்க டக்குன்னு பின்னாடி வந்து சாஞ்சிடுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து பிடிச்சிட்ருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இது வாங்கும்போது இதை ஜஸ்ட் இது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ கைஸ் லைக் த வீடியோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ. மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் இன் அதர் யூஸ்ஃபுல் ரிவ்யூ. பை பை.